பிளாஸ்டிக் காலணிகள் இன்று வாழ்வின் இயக்கத்தில் இன்றிமையாத ஒன்றாக உள்ளது. பல்வேறு பெயர்களில் உலாவரும் இந்த காலணிகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் மெடூஸ் என்ற பெயரை தாங்கி விற்பனையிலும் கொடிகட்டி பறக்கிறது. பிரெஞ்சு மொழி பேசும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பிளாஸ்டிக் காலணிகள் மிகவும் பிரபலமாக உள்ளது. பிரெஞ்சு மொழியில் மெடூஸ் அதன் பிறப்பிடத்தின் மொழி ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 1946 இரண்டாம் உலக போருக்கு பிறகு தோல் கிடைக்காததற்கு ஒரு மாற்றாக மெடூஸ் என்பவர் முதல் பிளாஸ்டிக் செருப்பை கண்டுபிடித்தார். ஆரம்ப காலம் முதல் பிரான்சில் ஏகோபித்த வரவேற்புடன் அங்கு உற்பத்தி செய்யப்படும் காலணிகள் உலகெங்கும் வர்த்தகமாகின்றன. குறிப்பாக இந்தியா, ஜப்பான், சீனா, தென்கொரியா ஆகிய நாடுகளிலும் மெடூஸ் காலணிகளுக்கு பெரும் கிராக்கி காணப்படுவதாக அதன் தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். பிரான்சில் 130 ஊழியர்களுடன் தொடங்கப்பட்ட காலணி ஆலையை 5 தலைமுறைகளாக நடத்தி வரும் குடும்பத்தினர் பிளாஸ்டிக் காலணிகள் வர்த்தகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகின்றனர். ஆண்டு ஒன்றுக்கு 500,000 மேற்பட்ட காலணிகளை தயாரிக்கும் நிலையில் 50 விழுக்காடு காலணிகள் இணையம் மூலம் விற்பனையாவதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். குறைந்த விலையில் உலக நாடுகளின் மூளை முடுக்குகளில் வசிக்கும் மக்களின் தேவையை கூட பிளாஸ்டிக் காலணிகள் தான் பூர்த்தி செய்கின்றன என்பதே நிதர்சனம்.